السلام عليكم ورحمة الله وبركاته. Dear viewers, Alhamdulillah, today Ankumra Juma Bayan by Bishri Maulavi Usri, my brother Qadi Muhuddin son-in-law. Alhamdulillah, that's going to be a good bayan, mashallah, until and watch KM viewers, and also finally subscribe our KM views. Jazakallah khairan. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கும் வரைக்கும்
அல்லாஹ் உலகத்தை அழிக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்டிப்பாக மேலானவர்களே, எனவே உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா நிலைமைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றான். மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவனுக்குள்ளால் சந்தோஷம் கவலை, அவனுக்குள்ளால் நோய் ஆரோக்கியம் என்றெல்லாம் நிலைமைகளை மனிதனுக்கு அல்லாஹு தஆலா உருவாக்கி கொண்டிருக்கின்றான். கண்டிப்பாக மேலானவர்களே, இந்த நிலைமைகள் அது சீராக வேண்டும் என்றால் எங்களுடைய அமாலுகள் சீராக வேண்டும். எங்களுடைய அமாலுகள் சீராக வேண்டும் என்றால் எங்களுடைய யக்கீன், எங்களுடைய கல்பு அது அல்லாஹ்வுடன் தொடர்புடையதாக ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் அஹ்வாலுகளை நிலைமைகளை உலகத்தில் வரக்கூடிய நிலைமைகளை அமல்களோடு அல்லாஹ் தொடர்பு படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த அமல்களை உள்ளத்தோடு அல்லாஹ் தொடர்பு படுத்தி வைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய பொருத்தமற்றதாக, அல்லாஹ்வுக்குரிய இடமில்லாததாக மாறுமோ, அவனால் வெளியாகக்கூடிய அவயவங்களால் வெளியாகக்கூடிய அமல்கள் அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற வேலைகள் அவனுக்குள்ளால் வெளியாக ஆரம்பிக்கும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மனிதன் எப்பொழுது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றானோ, தனக்கு தரப்பட்ட உடம்பு உறுப்புகளால் எப்பொழுது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றானோ, கண்ணியமானவர்களே, உலகத்துடைய நிலைமை அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தொடர்பு பட்டிருக்கின்றது. அது பயங்கரமானதாக அமையும் என்று குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பாதிக்க வேண்டும். நான் உலகத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை, வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய சொற்பமான பொருத்தம், அல்லாஹ் கொஞ்சம் எங்களை புரிந்து கொள்வது அது பெரிய ஒரு செய்தி என்று அல்லாஹ் அழுகப்படுத்தும் பொழுது, கண்ணியமானவர்களே, உலகத்துடைய பிரதான நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் சம்பாதித்துக் கொள்வது. இதில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது, ஐந்து விடயமான பகுதிகள் அவனுக்குள்ளால் இருக்கின்றது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளாலேயும் ஐந்து பகுதிகள் இருக்கின்றது. ஐந்து பகுதிகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் சீராக்கிக் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஐந்தில் ஒன்றை பூர்த்தி செய்வதின் காரணமாக, ஒன்றை செய்வதின் காரணமாக இன்னொன்று பூர்த்தியாகும் என்பது கிடையாது. அந்த வகையில் உலமாக்களுக்கு அந்த ஐந்து விடயங்களையும் முதலாவதாக, தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடன் தொடர்பு, அவனுடைய ஈமானியாத்துடைய விடயங்கள் சீராக வேண்டியதாக இருக்கின்றது. அவனுடைய கல்புக்குள்ளால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எப்பயும் வர வேண்டியதாக இருக்கின்றது. கணிதத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளால் அல்லாஹ்வுடைய மகத்துவம், அவனால எதெல்லாம் ஈமான் கொள்ள சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஈமான் கொள்ளும் பொழுதும், நம்பிக்கையோடு இருக்கும் பொழுதும், கண்ணியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கை அது சந்தோஷமானதாக அமைகின்றது. ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே முதலாவது அவருடைய ஈமானியத்தான விடயங்கள் சீராக வேண்டியதா இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், ஆறு விடயங்களை ஈமான் கொள்ளுங்கள். முதலாவது அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஈமான் உள்ளத்துக்குள்ளால் சீராக வேண்டும். கணிதத்துக்குரிய மேலானவர்களே, அது மட்டும் இல்லாமல் ரசூல்மார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள், அந்த ஈமான் சீராக வேண்டும், நம்பிக்கை எப்பயும் வர வேண்டும். இது மட்டும் இல்லாமல் மலாயிக்காமார்கள், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சூழால் கண்ணுக்கு விளங்காத பெரிய ஒரு நிர்வாகம் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கின்றான். அந்த நிர்வாகத்துக்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடியவர்கள் அவங்க மலக்குமார்கள், அல்லாஹ் எதை ஏவி இருக்கின்றானோ அதை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை ஏற்பாடு செய்திருக்கின்றான் என்ற ஈமான் ஒவ்வொருடைய உள்ளத்திலே வர வேண்டியதாக இருக்கின்றது. வேதத்தின் ஈமான், மறுமையுடைய வாழ்க்கை இது ஹக்கானது, உண்மையானது. அது மட்டும் இல்லாமல் நனவு கெடுதி எங்கள வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நிலைமைகளும் அல்லாஹ்வோட புறத்திலிருந்து தான் வருகிறது என்ற யக்கீன் நம்பிக்கை சீராக வேண்டியதாக இருக்கின்றது. எண்ணித்துக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளால் இந்த ஆறு அம்சங்களில் எந்த அளவுக்கு ஈமான் இருக்குமோ, நம்பிக்கை இருக்குமோ, அதற்கு பின்னால் தான் அவருடைய உடலுறுப்புகள் அதை எடுத்து நடக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில ஈமான் இல்ல, நம்பிக்கை இல்லை என்றால், அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை என்றால், கண்ணியமானவர்களே, அவன் ஏனையவைகளை நம்ப ஆரம்பிப்பான். என்னுடைய வாழ்க்கையில் சிறப்புக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்,
அலஹைக்கு சொந்தக்காரன் அல்ல. இன்னமும் அதுஹக வலபுக்கா, அளவுக்கு கூடியவனும் அவன்தான், சிரிக்கிறக்க கூடியவன் அவன்தான், லாபம் நஷ்டம் அனைத்தும் அல்லாஹ் தான் தருகிறான் என்ற உண்மையான யக்கீ நம்பிக்கை அவன் உள்ளத்துல வர வேண்டியதா இருக்குது. அல்லாஹை தவிர அனைத்தையும் நாங்கள் உதவி தள்ள வேண்டியதா இருக்குது. என்னுடைய நம்பிக்கை வரக்கூடாது உள்ளத்துக்கு கூடாது. கணித்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் இதை எதிர்பார்க்கின்றான். தன்னுடைய வார்த்தையால் கூட அல்லாஹ்வுக்கு குஃபிரித்தான வார்த்தைகள் வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது என்றால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உலகத்துடைய மோகங்கள், உலகத்தை அடைந்து கொள்வது, உலகத்திலே மதிப்பை சம்பாதித்துக் கொள்வது, இதுதான் எங்களுடைய போட்டியாக இருக்கும். சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய யக்கீன் நம்பிக்கை இருந்தது. உண்மையான அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தார்கள். எங்களுடைய வியாபாரங்கள், தொழில், எங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்களை நாங்கள் எப்படி நம்புகிறோமோ அதை விட அதிகமாக கண்ணுக்கு விளங்காத ரப்பை அவர்கள் நம்பி இருந்தார்கள். வாழ்க்கையிலே இன்பமான வாழ்க்கையை கண்டு கொண்டார்கள், மனமான வாழ்க்கையை அடைந்து கொண்டார்கள். கணித்துக்குரிய மேலானவர்களே, முதலாவது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் மனிதன் சீராக்க வேண்டிய பகுதிதான் ஈமானுடைய பகுதி. சீராக்க வேண்டும் கணித்துக்குரிய மேலானவர்களே, இந்த பகுதி எங்களை வீட்டுக்குள்ளால் எங்களுக்குள்ளால் சீராக்கவில்லை என்றால், அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம் ஊரில் நாம் இருக்கிறோம் என்றால் எங்கள் ஊருக்குள்ளால் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதர் வீடு கட்டி கோடம் வாங்கி வந்தால் எவ்வளவு கஷ்டப்படுவோம், கவலைப்படுவோம், யோசிப்போம், பித்தவருக்கு என்னென்னலாம் சொல்லுவோம். கணித்துக்குரிய மேலானவர்களே, இந்த பகுதியை, ஈமானுடைய பகுதியை நாங்கள் யோசிக்கல் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லிம்களுடைய தாய்மார்கள் அந்நிய மக்களை சுமக்கக்கூடிய நிலம் போடுவார்கள். வீட்டுக்குள்ளாத குழந்தைகள் அவங்க அந்நிய மக்களாக, காபிர்களாக, இஸ்லாம் இல்லாதவர்களாக நிலைமை ஆகக்கூடிய நிலைமை உருவாகிடும். இந்த பகுதியை நாங்கள் கவனிக்கவில்லை என்றால், முக்கியமான ஒரு பகுதி கண்ணியமானவர்களே, ஈமானுடைய பகுதி அல்லாஹ்வுடைய யக்கீன் நம்பிக்கை சீராக வேண்டியதாக இருக்கு. அனைத்தையும் அல்லாஹ்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான், செய்து கொண்டிருக்கின்றான். என்னுடைய தேவைகள், அதிலேயே முக்கியமான பகுதி கண்ணுக்கு முன்னால விலகக்கூடிய பகுதி தான் ஈமானுடைய பகுதி. நலவு கெடுதி அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது என்ற எப்படி நம்பிக்கை சீராக வேண்டியதாக இருக்கு. வெளிச்சுக்கிறார்களே, இரண்டாவது பகுதியாக ஆழமாக பேச வேண்டிய பகுதி என்றாலும் கூட சுருக்கமாக சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்றோம். கணித்துக்குரிய மேலானவர்களே, இரண்டாவது பகுதி இபாதத்துடைய பகுதி சீராக வேண்டும். வாழ்க்கையில நாங்க எப்படி வாழணும் என்று நாங்கள் ஆசைப்படுறோமோ, கண்ணியமானவர்கள், இந்த ஐந்து பகுதிகளை நாங்கள் சீராக்கிட்டோம் என்றால் அல்லாஹ் பொருந்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய பொருத்தம் உள்ள ஒரு மனிதனாக நாங்கள் வாழக்கூடிய நிலைமைகளுக்கு உருவாகிறோம். இரண்டாவது பகுதிதான் எங்களுடைய இபாதத்துடைய பகுதியை நாங்கள் சீராக்க வேண்டும். கணித்துக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கும் அடியாகக்கூடிய தொடர்பு சீராகக்கூடிய பகுதி தான் இபாதத்துடைய பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் இபாதத்துக்கு இந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம். கண்ணியமானவர்களே, சுன்னத்தான கடமைகள் இருக்கின்றன, பரதான கடமைகள் இருக்கின்றன, அன்றாடம் கட்டாயம் செய்ய வேண்டிய குறிப்பாக ஐந்து நேர தொழுகைகள் இருக்கின்றன. கணித்துக்குரிய மேலானவர்கள், இந்த கடமைகளுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம், இதை படித்துக் கொள்வதற்கு இதை முறையாக செய்கின்றோமா, அதிலே குறைபாடுகள் இருக்கின்றனவா, கண்ணியமானவர்களை எந்த அளவுக்கு நாங்கள் இபாதத்துக்கு கவனம் செலுத்துகிறோம், எங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாங்கள் இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் இபாதத்துடைய பகுதியை கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் இந்த அளவுக்கு, அல்லாஹ் எங்களுக்கு சில விஷயங்களை கட்டாயம் இல்லாமல் இருக்கின்றான் எங்களுடைய ரஹ்மத்துக்காக வேண்டி. சில விடயங்களை கட்டாயப்படுத்தியிருக்கின்றான், குறிப்பாக ஒரு மனிதன், ஒரு மனிதன் கட்டாயம் செய்ய வேண்டிய பகுதி ஐந்து நேர தொழுகைகள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களுடைய தொழுகையுடைய நிலைமை என்னவா இருக்கின்றது, அதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோமா, படிக்கிறோமா? எனவே இபாதத்துடைய பகுதி ஒரு பகுதி இருக்கின்றது, இது வெளிரங்கத்தோடு முயற்சி செய்யக்கூடிய பகுதி, பணத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி. இன்னொன்று இருக்கின்றது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது,
இது பணத்தோட சம்பந்தப்பட்டது. பணத்துடைய முஹப்பத்து, பணத்தில் இருக்கக்கூடிய மோகங்கள் குறையணும் என்பதற்காக வேண்டி, அதனோட முஜாஹதா செய்வதற்காக வேண்டி இப்படிப்பட்ட அமல்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இரண்டாவது பகுதி நஃப்ஸோட போராடக்கூடிய பகுதி, உள்ளத்தோட போராடக்கூடிய பகுதி. தொழுகையை தந்திருக்கின்றான், நோன்பை தந்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த பகுதிக்கு நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் இபாதாத்துடைய பகுதி, அதிலே கண்ணியமானவர்களே, பிரதான கடமைகளை படித்து செய்வதோடு சுன்னத்தான விடயங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழகான வழிமுறைகள் இவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஊட்டிக்கொண்டே போக வேண்டும். சுன்னத்துக்கு கவனம் செலுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அதுவமுஹா வஇன் கல்ல. சுன்னாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஒரு அமல், அது கொஞ்சமாக இருந்தாலும் தொடராக செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லி காட்டினார். எனவே இரண்டாவது பகுதி, அதை மாதமாக பேச வேண்டிய பகுதி, இபாதாத்துடைய பகுதி செய்வாக வேண்டியதாக இருக்கின்றது. இபாதாத்துடைய பகுதிக்குள்ளால் இன்னொரு பகுதி இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, நாங்கள் பாவத்திலிருந்து எங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அமல்கள் தாராளமாக செய்யலாம். கண்ணியமானவர்களே, ஒரு பானத்தில ஒரு டீல சீனி எவ்வளவு போட்டாலும் எவ்வளவு ஒரு முடக்காவது குடிச்சு கொள்ளலாம், ஆனா அதிலே நஞ்சு விடும் என்றால், அதுல மலம் விடும் என்றால், அதில் சிறுநீர் விடும் என்றால், நாங்க யாருமே கொண்டு வர மாட்டோம் சாப்பிடுறது குடிக்கும். கணித்துக்குரிய மேலானவர்களே, எனவே அந்த பகுதியை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வாழ்க்கையில பாவத்திலிருந்து நாங்கள் கூட மாறிக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில என்ன பாவங்கள் இருக்கின்றது, தனிப்பட்ட பாவங்கள், சமூகத்தோடு, நண்பர்களோடு, பசாரிலே என்னுடைய வாழ்க்கையில் என்ன பாவங்கள் இருக்கின்றது, இவைகளை நாங்கள் அடையாளம் கண்டு வாழ்க்கையில தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கணிப்புக்களை மேலானவர்களே, மூன்றாவது பகுதி தான் மாஷராக்குரிய பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பகுதியையும் காட்டி தந்திருக்கின்றார்கள். தன்னுடைய குடும்ப வாழ்க்கை சீராக வேண்டியதாக இருக்கின்றது. எங்களுக்கு அல்லாஹ் தஆலா மனைவி குழந்தைகளை தந்திருக்கின்றான், நண்பர்களை தந்திருக்கின்றான், பிள்ளைகளை தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அவர்களோட அழகான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பு ஒரு பண்பாடு இவருடைய வாழ்க்கையில் வர வேண்டியதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பகுதியையும் சுட்டி காட்டிருக்கிறார். தாயுடைய பகுதியை சுட்டி காட்டிருக்கிறார். தகப்பன் யாரு, குழந்தைகள் யாரு, மனைவி யாரு, அனைத்தையும் ஆழமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார். ஒவ்வொருவரையும் சுட்டி காட்டிருக்கிறார். கணித்துக்குரிய மேலானவர்களே, எனவே அந்த பகுதி குடும்ப வாழ்க்கை சீராக வேண்டியதாக இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கை அது தீனோட தொடர்பு படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி வஅன கைருக்கும் லி அஹ்லி. நான் யாரு உங்களுடைய குடும்பத்துக்கு சிறந்தவர்களோ, மனைவிக்கு சிறந்தவராக இருக்கிறார்களோ, அவர் தான் ஆக சிறந்தவர் சொல்லி காட்டிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய குடும்பத்துக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உணர்த்துறாங்க என்றால், ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் யாராவது ஒரு ஒரு அந்தஸ்தை, ஒரு விடயத்தை அடைந்து கொண்டால், அவர் எப்படி அடைந்து கொண்டார் என்று தேடி அவருடைய வழியில செல்ல பார்க்கிறாங்க. அவருடைய வழியில சென்றால் தான் அந்த இடத்தை அடைந்து கொள்ளலாம் என்று முயற்சி செய்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சுட்டி காட்டினார்கள், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக அவர்களுடைய பொருத்தத்தை சம்பாதிக்கலாம். நான் எந்த வழியில சென்றேனோ, நான் சாதிச்சு கொண்டேன், என்னுடைய குடும்பத்தில் ஒரு நல்லவனாக நான் சாதிச்சு கொண்டேன், வேற வழி கிடையாது, உலகத்துடைய எந்த வஸ்துக்களும் கிடையாது, அன்பை சம்பாதித்துக் கொள்வதற்கு, முஹப்பத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கு, சிறந்தவனாக ஆகுவதற்கு நான் எந்த வழியிலே சென்றேனோ, என்னுடைய தீனுடைய வழியில் தான் குடும்பத்துடைய முஹப்பத் இருக்குது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, குடும்ப பகுதியை நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. குடும்ப பகுதியோடு அடுத்த ஒரு பகுதி தான் என்னுடைய மாமலால், என்னுடைய கொடுக்கல் வாங்கல் சீராக வேண்டியதாக இருக்கிறது. தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை தொடர்பாக கூடிய விஷயம், என்னுடைய மாமலா கொடுக்கல் வாங்கல். கண்ணியமானவர்களே, நாங்கள் நிறைய சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு செலவாகக்கூடிய வழிகள் இருக்கின்றன. எந்தெந்த பகுதிகளால், வீட்டுக்குள்ளால் சில பகுதிகள் செலவாகின்றது, பிள்ளைகளால் சில பகுதிகள் செலவாகின்றது வாழ்க்கையில. கணிதத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் நன்மைகளை சம்பாதிச்சு கொள்ளக்கூடிய பகுதி தான் இபாதாத்துடைய பகுதி. ஆனால் எங்களுடைய நன்மைகள் வீணாகி, எங்களுடைய நன்மைகள் அது பாவமான, எங்களை விட்டு நழுவி போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் மாமலாக்குடைய பகுதி, கொடுக்கல் வாங்கலுடைய பகுதி. கணியமானவர்களே, இஸ்லாம் என்பது வெறுமனே பள்ளிக்குள்ளால் இருந்து மட்டும் மாத்திரம்தான் சொர்க்கத்தை சம்பாதிக்கணும் என்று வரையறைக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல.
மாஸ்டமாக பசாரில இருந்தால் கூட நபிமார்களோடு இருக்கலாம் என்று சொல்லி காட்டினார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையான ஹக்கான ஒரு வியாபாரி, நம்பிக்கையான வியாபாரி, அவருடைய உடம்பால உள்ளத்தால சிந்தனையால பார்வையால நம்பிக்கையோடு நடந்து கொள்றாரு. மான் நபியின சித்தீகின சுபதா நபிமார்களோடு இருப்பாங்க. கண்ணியமானவர்கள் சஃபுல இருந்தால் எப்படி அந்தஸ்தோ, இதே மாதிரி பசார்ல இருந்தாலும் முறையாக வியாபாரங்கள் செய்யும் பொழுது, முறையாக நாங்கள் தொழில்கள் செய்யும் பொழுது கணித்துக்குரிய மேலானவர்களே நபிமார்களோடு இருக்கலாம் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே எவ்வளவும் சம்பாதிக்கலாம், வார வலிய சுத்தமாக்க வேண்டியதா இருக்கும், வரக்கூடிய வலிய அது பரிசுத்தமானதாக ஆக்க வேண்டியதா இருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே இந்த விடயங்களையும் படிக்க வேண்டும். வாழ்க்கையில் எப்படி வியாபாரம் செய்யறது, எப்படி நாங்கள் தொழில் செய்யறது, அதிகமான விடயங்களை சொல்லதான் சில தொழில்கள் விடயத்திலே, இது ஒவ்வொன்றும் ஆழமான பகுதிகள். துபாய் என்பதனால சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு போறோம். கடிமானவர்களே மாமாலாக்குரிய பகுதியையும் சொல்லதான் வலை வசல்லம் அவர்கள் சீராக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். இதே மாதிரி அகலாக்குடைய பகுதி, அவருடைய நல்ல குணங்கள், நல்ல சிபாத்துகள், நல்ல தன்மைகள். கணித்துக்குரிய மேலாளர்களே பணத்தால் பணத்தை சம்பாதிக்கிறதை விட என்னுடைய ஜனாசாவுடைய மௌத்துடைய நாளில் சாலிகான நல்ல மக்கள், கண்ணீர் வடிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். சில ஜனாதாக்கள் சில மைய வீடுகளில் நாங்கள் பேசுறதை கேட்டிருக்கிறோம். ஒரு தங்க மாணவர் மூத்தாயிட்டார், ஒரு தங்கமான கும்பலை மூத்தாயிட்டார். அவருக்கும் அவருக்கும் தங்கத்திற்கும் சம்பந்தமே இருக்காத ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருப்பாரு. அவருடைய அசலா அவரை அவர் வர்ணிக்க வைக்கிறது நான் ஒரு தங்கமான மனிதன் என்று சொல்லி. எனவே கண்ணியமானவர்களே அசலாக்கு சீராக்க வேண்டியதாக இருக்கு. உலகத்துடைய வாழ்க்கை என்பது ஒரு போராட்டத்துடைய வாழ்க்கையாக இருந்து சில கட்டத்தில் என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என்னுடைய அண்டை வீட்டுக்காரனுடைய எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், அதை முகம் கொடுத்து போராடி அதை சமாதானப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போறவன்தான் ஆகக்கூடிய வெற்றியன். அவன் தான் யுத்தத்திலே யுத்த காலத்திலே வெற்றி பெற்றவன். கணிக்கக்கூடிய மேலானவர்களே என்னுடைய அகலாக்குகள் சீராக வேண்டும். சில கட்டத்தில் இபாதாத்துகள் கை கொடுக்க மாட்டாரு, என்னுடைய அகலாக்குகள் கை கொடுக்கும் என்று சொல்லி காட்டினார். ஒரு பெண்மணி இருக்கிறாள், அவருடைய வேலையை இரவு முழுக்க தொடர்கிறது, பகல் முழுக்க நோம்பு பிடிக்கிறது, அதிகமான நோம்புகள் பிடிப்பார். இன்றைய காலத்தில் ஆண்களுக்கு கூட செய்ய முடியாது. சொன்னா யார சொல்லலாம், ஆனால் அவருடைய நாவு சரியில்லை யார சொல்லலாம், அகலா சரியில்லை. சுல்தாவலேசன் சொன்னால் நரகவாசி சொல்லிக்கிறார்கள். அந்த தாய்க்கு அந்த பெண்மணிக்கு கை கொடுக்கல, அகலாத்துகள் மனமான சுவையான வார்த்தைகளை பேசுவாள், யாரையும் நோயினப்படுத்த மாட்டாள். சொன்னார்கள் அவர்கள் சொர்க்கவாசின் சொல்லி காட்டினார். தராசுல ஆன கனமாக இருக்கிறது அகலாம் என்று சொல்லி காட்டினார். எதிர்பார்க்கப்பட்டவர்கள் கண்ணியமானவர்களே பூமிக்கு கீழால வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கா நாளைக்கான எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள் அவர் 10-20 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே மண்ணுக்கு மேலால் தான் அத்தனை விஷயங்களும், அத்தனை விடயங்களும் மண்ணுக்கு மேலால், மண்ணுக்கு கீழால் போகும் பொழுது அங்கே நாங்கள் செயல் இழந்தவர்களாக ஒரு வார்த்தை கூட வீதினி அல்லாஹ் அனுமதி தராம ஒரு வார்த்தை கூட பேச முடியாத இடம் தான் மண்ணுக்கு கீழால். அதுக்கு பின்னால் நிரந்தரமாக ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே இந்த 5 பகுதிகளும் ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கும். என்னுடைய இமானத்துடைய பகுதி எப்படி இருக்கின்றது, அல்லாஹ்வோடு இந்த தொடர்பு நம்பிக்கை எந்த அளவுக்கு சீராக இருக்கின்றது, என்னுடைய இபாதா, என்னுடைய முஆமலா, என்னுடைய முஆஷரா, குடும்ப வாழ்க்கை, என்னுடைய வியாபாரம், என்னுடைய நல்ல குணங்கள், இந்த பகுதிகளை நாங்கள் கவனித்து கண்ணியமானவர்கள் என்னுடைய வாழ்க்கையை சீராக்க வேண்டியதா இருக்கின்றது. இதுல ஒன்றை பூர்த்தி செய்வதன் காரணமாக இன்னொன்று பூர்த்தி ஆக மாட்டாது. நாங்கள் அஞ்சு நேரம் சரியாக தொழுகிறோம், அகலா அது எப்படி போனாலும் பரவாயில்லை என்று வாழ முடியாது. அகலாக் என்னுடைய நல்ல குணம், எல்லாருடைய நல்ல முறையை நடந்து கொண்டோம், ஆனா தொழுகிறது கிடையாது. கண்ணியமான அது பூர்த்தியான ஒரு மனிதராக இருந்தேன். எனவே ஒன்று செய்வதனால் இன்னொரு இன்னொன்று பூர்த்தி ஆக மாட்டாது. இந்த பகுதிகளை கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே இப்படி நாங்கள் அனைவர்களும் கை கோர்த்து இந்த 5 பகுதிகள், இந்த 5 தலைப்பிலையும் நாங்கள் முயற்சி செய்வோம் என்றால் கண்ணியமானவர்கள்
அல்லாஹ் இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். அஹ்லாக்கான அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பிள்ளைகள் நினைப்பார்கள், உலகத்திலே என்னை விட சந்தோஷமானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க என்ற அளவுக்கு வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். கண்ணியமானவர்கள், இப்படியான பகுதிகளை விட்டுட்டு நாங்கள் துன்யாவுடைய அமைப்புல துன்யாவின் மூலமாக ரெண்டு பேருடைய உள்ளத்தை ஒட்ட முடியாது என்று அல்லாஹ் கஷ்டப்படுறார்களோ அவர்களுக்கு விடுதலையான வாழ்க்கையை கொடுத்துருவாயா, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துருவாயா, தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் ஷகீதாக்கப்பட்டாங்களோ அப்படிங்கிற விசாலமாக்கிடுவாயா, யாரா திருப்பியில் நான் இணக்கமானவையால் தான் எங்க மகள்லாம் எங்களை பிரசாதம் கபூர் செஞ்சு விடுவாயா, யார் யாரெல்லாம் இருக்கிறோமோ அனைவர்களையும் அதான் தீனுக்காக வேண்டி கபூர் செஞ்சு விடுவானா, யாரா திருப்பியில் நான் இணக்கமானவனே ஒரு விசேஷமான ஒரு நாளாக இந்த குணத்தை எங்களை ஆகிருப்பாயால் தான், திருப்பியில்வனே இணக்கமானவனையால் தான் எங்களுடைய பள்ளியுடைய வரக்கூடிய வெற்றியுடைய நாளாக இந்த நாளால் தான் எங்களுக்கு ஆக்கி தந்திருக்காங்க. யாரெல்லாம் அதுக்கு யார் யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ, தியாகம் செய்தார்களோ, தன்னுடைய வீட்டை விட கவனம் செலுத்தி இந்த பள்ளிக்காக வேண்டி உதவி செஞ்சார்களோ பாடுபட்டார்களோ அவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் வரக்கத்தையும் செழிப்பையும் கொடுத்துருவாயா, சந்தோஷத்தை கொடுத்துருவாயா, அவருடைய பரம்பரை பரம்பரையாக தீனுக்காக வேண்டி பயன்படுத்துவாயா, நல்ல உள்ளவர்கள் தான் ஆக்கிடுவாயா, தேசி முடிவு சிறந்ததாக ஆக்கிடுவாயா, நம்முடைய சொத்து செல்வங்களை தீனுக்காக வேண்டி பயன்படுத்துவாயா, நல்ல பணம் உள்ளவர் நல்ல அகலா உள்ளவர்களாக ஆக்கிடுவாயா, விவாதத்தோடு தொடர்புள்ளவர்களாக ஆக்கிடுவாயா, அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் கஷ்டங்களை நீக்கிடுவாயா, இந்த பள்ளிக்கு யார் யாரெல்லாம் ஒத்துழைப்பாக இருந்தாலும் விசேஷமாக பணம் ரீதியாக யார் யாரெல்லாம் செலவழிச்சார்களோ அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்துடுவாயா, அவனுக்கு வந்து அமல கபூல் செஞ்சு கொடுவாயா, சொர்க்கத்துல பொறுமதியான ஒரு முத்தின் மூலமாக பெரிய ஒரு மாளிகையை கொடுப்பாயா, நீ வாக்களித்திருக்கிறாயா அல்லாஹ் அனைத்தையும் கொடுப்பாயா, சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயா, துன்யாக்களுக்குரிய எல்லா நடவுகளையும் கொடுப்பாயா, யார் யாரெல்லாம் சிந்தனை ரீதியாக பணம் ரீதியாக எல்லா விஷயத்திலையும் கஷ்டப்பட்டார்களோ அனைவர்களுடைய வாழ்க்கையிலையும் செழிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாயா, ஒரு சிறந்த ஒரு நாளாக இந்த நாளை ஆக்கி கொள்வாயா, இந்த மகல்லாக தியாகத்தினால் வரைக்கும் நடாத்தாட்டுவாயா, எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு கஷ்டங்களோ எந்த யாராலையும் உண்டாக்காமல் அல்லாஹு தஆலா இந்த மஹல்லாவை பாதுகாத்துடுவானா, ஒரு சிறந்த தலை சிறந்த முன்மாதிரியான ஒரு மஹல்லாவாக அல்லாஹு தஆலா ஆக்கிடுவானா. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وما بعد فيا عباد الله اتقوا إياي ولم تتقوا الله فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم بارك الله بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا الله وإياكم نقول قولي هذا فاستغفروا الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب وخطأ فاستغفروا إنه هو الغفور الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله وتلبسوا بلباس التقوى لان الله عز وجل يقول ولباس التقوى ذلك خير فقال الله تبارك وتعالى وما اتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا
وإن في الرسول أسوة حسنة فاتبعوا واعلموا عباد الله أن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار واعلموا عباد الله أن الله أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكته ومسبحته تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد اللهم ارض عن الخلفاء الراشدين ساداتنا وائمتنا ابي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن الاشره المبشرين بالجنه وعن الصحابه كلهم اجمعين وارض عنا معهم برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تجعلنا من حطب النار فانها بئس الدار وبئس المقام وبئس القرار ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم عباد الله رحمكم الله ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله اكبر والله يعلم ما تفعلون